ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட் விளையாட்டில் இனிமேல் தவறே நடக்க முடியாதபடி ஒரு அதிரடியான டெக்னாலஜி மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீப காலமாகவே கிரிக்கெட் விளையாட்டில் கள நடுவர்கள் மற்றும் கிரிக்கெட் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் டெக்னாலஜிகளில் அதிகமான தவறுகள் நடக்குது. இதை கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சுட்டி காட்டி பல முகார் தெரிவிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. தற்போது அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக தான் ஒரு புதிய அதிரடியான முடிவை எடுக்க போறாங்களாம். அது என்ன அப்படின்னா, சிப் பொருத்தப்பட்ட பந்து, அதாவது கிரிக்கெட் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பந்திற்குள் பாதுகாப்பான முறையில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சிப் வைக்கப்பட்டு அது வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்தப்பட போறாங்களாம். இந்த பந்து அனைத்து விதமான அதிர்வுகளையும் தாங்கும் விதமாகவும் கீழே விழுந்திராதபடி ரொம்பவே பாதுகாப்பாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கான். இதன் மூலமா பாத்தீங்கன்னா, ஒரு பந்து வீச்சாளர் அந்த பந்தை வீசியவுடன் அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது, பந்து தரையில் பட்டு எகிரும் போது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது, பேட்ஸ்மேனின் பேட்டில் பட்ட பிறகு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்பது பற்றின முழுமையான நுணுக்கமான தகவல்களும் கிடைத்து விடுமாம். அதே போல சுழற் பந்து வீச்சாளர் பந்தை வீசும் பொழுது அது காற்றில் சுழண்டு கொண்டிருக்கும் போதே அது எந்த பக்கம் சுழலும், கீழே குத்தியவுடன் எந்த பக்கம் திரும்பும் என்ற முழுமையான நுணுக்கமான தகவல்களும் கிடைத்து விடுமாம். இதன் மூலமா எல்பிடபிள்யூ முறையில் எந்த ஒரு தற்போது நடைமுறையில் எல்பிடபிள்யூ முறை அறிமுகமா இருந்தாலும் கூட அதுல பல்வேறு தவறுகள் இருக்குது தெரிய வந்திருக்கு. பல முறை வந்து பந்து தவறான திசையில் திரும்புவது போல எல்பிடபிள்யூ முறை காட்டப்படுவதன் காரணத்தினால வீரர்கள் எல்லாருமே அந்த முறைக்கு அதிருப்தி தெரிவிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த சிப் பொருத்தப்பட்ட பந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எல்பிடபிள்யூ முறை ரொம்பவே நுணுக்கமா செயல்படும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த சிப் பொருத்தப்பட்ட பந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, பந்து நேரடியாக ஸ்டெம்பை தாக்குகிறதா, அப்படி இல்லை என்றால் பேட்ஸ்மேனின் பேட்டில் படுகிறதா அல்லது பேட்ஸ்மேனின் காலுறையில் படுகிறதா என்ற முழுமையான தகவல்களும் கிடைத்துவிடும். அதே போல ஃபீல்டர் பந்தை கேட்ச் பண்ணாரா, அப்படி இல்லை என்றால் தரையில் பட்ட பிறகு அவர் பந்தை பிடித்தாரா என்ற முழுமையான தகவல்களும் கிடைத்துவிடும் காரணத்தினால இனிமேல் எந்த ஒரு சர்ச்சையான முடிவுகளும் வழங்கப்பட முடியாது. தற்போது இந்த பந்து முதல்கட்டமாக சோதனை முயற்சியில் இருக்கிற காரணத்தினால இது முடிந்த பிறகு ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிக் பாஸ் டி20 கிரிக்கெட் லீக்ல அறிமுகப்படுத்தப்படுகிறதாம். இது வெற்றிகரமாக நடைபெற்றுச்சு அப்படின்னா அதன் பிறகு சர்வதேச போட்டிகளையும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு ICC அறிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த முறை வந்து கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமல்லாத ரசிகர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.